அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழக தலைமை செயலாளர் சண்முகம் இன்று மாலை ஆலோசனை நடத்துகிறார். தமிழகத்தில் 9ஆம் கட்ட ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்த காணொலி காட்சி மூலமாக தமிழக தலைமை செயலாளர் சண்முகம் இதற்கு முன்பு 2 முறை ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கொரோனா பாதிப்பு மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் அது குறித்து ஆட்சியர்கள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. இந்நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று மாலை 3 மணிக்கு தலைமை செயலாளர் சண்முகம் 3ஆம் கட்டமாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இந்த கூட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள், வறுமை கோட்டிற்கு கீழுள்ள குடும்பத்தினருக்கு வழங்க வேண்டிய காப்பீடு திட்டம், ஆக்கிரமிப்பு நிலங்களை கையகப்படுத்துதல், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் அவர் ஆலோசிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.